அம்மாவின் கிச்சன் வணக்கம். முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளத வீடியோவான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டான ஒரு இட்லியும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரெடி ஆகிற ஒரு குருமாவும் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது என்கிட்ட கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி அளவுக்கு தான் இட்லி, பழைய இட்லி மாவு இருக்குது. இதுக்கு நான் டிஃபன் செய்கிறதுக்கு, இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாவு வராது. அதனால் பாருங்கள், ஒரு 150 கிராம் ரவை, வறுக்காத ரவை தான், வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ரவையும் அவள் வந்து நான் வெள்ளவள் பொடிச்சு வச்சுருக்கேன், அது ஒரு 1.5 டீஸ்பூன் தான் இருக்கும். அதையும் இதில் கலந்துக்கிறேன். கலந்துட்டு இப்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாவை கலந்துடுவோம். இதுக்கு நம்ம தயிர், ரவை இட்லினா தயிர் இதெல்லாம் தேவைப்படும். தயிரெலாம் இல்லாமல் மீதமான அந்த புளிச்ச மாவே வச்சு நான் செய்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து கூடுதலாக உங்களுக்கு தேவைன்னா கூடுதல் ஒன்றும் இல்லை, இந்த மாவை வச்சு கூடுதலான ரவையை சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இட்லிஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரவை எடுத்த டம்ளர் அளவுக்கே நான் வந்து தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். பாருங்கள், கலந்துட்டு இதை நல்லா நம்ம லங்ஸ்லாம் கட்டி முட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருவோம். இல்லை இது வேண்டாம்னா நீங்கள் கையிலே கூட கலந்து கரைச்சி வச்சுடுங்க, அப்போ நமக்கு தெரியும் எங்கேயாவது ஒரு கட்டி இருந்தால் கூட. ஏன்னா ரவையை நம்ம கொட்டும் போது ஒரு சில இடத்துல முட்டை முட்டையாக கட்டி ஆகிடும், அதனால் அது இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருவோம். நான் பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன். இப்போது தண்ணியாக லிக்விடாக தான் இருக்குது, நல்லா கரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்கும், நல்லா மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் கட்டியானோடனே நமக்கு வந்து இந்த பதம் போதுமானதாக விட்டுலாம், இல்லாட்டி தண்ணி சேர்ந்து மறுபடியும் கலப்போம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 பேருக்கு தேவையானது செய்கிறேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, வெங்காயமும் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு, ஒரு சின்ன பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தோளோடு தான் வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு போதுமானது. இஞ்சியும் ஒரு அங்குல இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் சோம்பு 1 டீஸ்பூன், 4 லவங்கம், 2 பட்டை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேங்காயை ஒரு சின்ன அரைமுடி தேங்காய், சின்ன தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது ஒரு வாணல் வச்சுட்டு அதில் நம்ம தாளிக்கிற எண்ணெயை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, லவங்கம் இதை மட்டும் வறுத்துப்போம் போதும். இந்த மசாலா சாமான் போதும். இது நல்லா வறுப்புக்கலாம், ரொம்ப பொரியணும்னு நம்ம இதெல்லாம் சேர்த்தே வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் என்ன பாயில்டு ஆன மாதிரி வெந்தால் போதும். இது வெங்காயமும் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியே சேர்த்துப்போம் பாருங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வளர்க்கலாம். ரொம்ப தீயாக செவக்க வறக்கணும்னு இல்லை. இப்போ இந்த ஓரளவுக்கு வெங்காயம் பாயில்டு ஆகிடுச்சு. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன தக்காளியாக இருந்தால் முழுசாகவே 2 தக்காளியும் நம்ம போட்டு முழுசாகவே வதக்கிக்கலாம். இப்போ நான் பெருசாக இருக்கோ ஒன்று பெருசாக அதை கட் பண்ணி போட்டு வதக்குறோம். இதுவும் வெங்காய தக்காளியும் கொஞ்சம் அந்த தோல் எல்லாம் குக் ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள் வதக்கிட்டே இருக்கேன். இதுக்கு நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிடும். ஒரு குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். உடனடியாக இந்த குழம்பை வந்து நம்ம செஞ்சிடலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறது தான் நேரம். பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து உடைத்த கடலை 1 டீஸ்பூன் தான் போட போகிறேன். 1 டீஸ்பூன் போட்டால் போதும், சும்மா அந்த திக்னஸ்க்கு அதை நான் காமிக்கல. தக்காளி வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயும், கீறி வச்சுருக்க தேங்காயும், தேங்காயும் அதிகம் இல்லை பாருங்கள், சின்ன முடி தான். இப்போது 1 டீஸ்பூனுக்கு உடைச்ச கடலையும் சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே ஒரு கலர் கலரி இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள். போதும்,
இதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ரவை வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தட்டில் எண்ணெயை தடவிட்டு இட்லி பாத்திரத்தை ஸ்டீம் வச்சிடுறேன். பாருங்கள், நான் சரியாக காமிக்கல, பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இட்லியோட இந்த ரவையை சேர்த்து இந்த திக்கான திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் வச்சுருக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப லிக்விட் பண்ணிடக்கூடாது. இந்த இட்லி ரவை சேர்த்தா இட்லிக்கு இப்போ இட்லி சட்டில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றிட்டேன் பாருங்கள். தட்டில் எண்ணெயை தடவி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம இட்லி வேகிற மாதிரி 10-12 நிமிஷம் வச்சா போதும், இட்லி ரெடி ஆகிடும். இவ்வளோ குயிக்காக பாருங்கள். தயிர்லாம் வேண்டாம், தயிர் பிடிக்காதவங்களுக்கு. சட்டுன்னு நம்மகிட்ட இருக்க வீட்டில் இருக்க மீதமான அந்த இட்லி புளிச்ச மாவை வச்சியே ரவை வச்சு ஒரு உடனடியாக ஒரு டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. இதை இன்னொரு தட்டு கூட ஊற்றலாம். நான் வந்து இப்போ வந்து இதில் தோசை சுட்டு காமிக்க போகிறேன். ஆனால் இது இப்போ நம்ம இவ்வளோ திக்காக இருக்க தோசை ஊற்றினோன்னா நல்லா செட் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் தண்ணி விட்டு பாருங்கள். அந்த இருக்கிற மீதமான மாவுலேயே நம்ம வந்து, ஆனால் இவ்வளோ தண்ணியாக நம்ம இட்லி ஊற்றுனா இட்லி வந்து ரொம்ப ஓடு மாதிரி இருக்கும். அதனால் இட்லிக்கு திக்காகவும் இப்போ ஊற்றி காமிக்க போகிறேங்க. இது ரவை தோசை மாதிரி ரொம்ப நைஸாக வராது, அதனோட ப்ராசஸே வேறு. இப்போது இதை வந்து திக்காக வந்து இப்படி ஊற்றிடும். ரவை மட்டும் ஊற்றின உடனே அது கட்டியாக பிடிச்சிரும். எப்படி தான் நம்ம ப்ராக்டிஸாக பண்ணால் கூட அது வந்து நல்லா ப்ராக்டிஸாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ரவை தோசை நல்லா வரும். பாருங்கள், இப்போ வந்து ரவை தோசை நல்லா இதுவாகிடுச்சு. ஆனால் ரவை தோசையை வந்து நம்ம வந்து திருப்பி போடணும். எப்பயுமே ரவை தோசையை ரவை மாவு கலந்தோன்னா திருப்பி போடணும். இதை திக்காக ஊற்றிருந்தோன்னா நல்லா எடுத்துடலாம். திருப்பி போட்டு இப்போ ரவை தோசையும் பண்ணியாச்சு. இந்த மாவில் தோசையும் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பக்கத்தில் நம்ம இப்போ அடுத்தது அரைச்சி கொண்டு வந்த அதை வச்சு நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்காக ஊற்றிக்கலாம். தோசை 2 தோசை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் மாவு இருக்குது, இன்னும் 2 தோசைக்கு சுடலாம். இட்லியாக ஊற்றிருந்தால் ஒரு 4 இட்லி ஊற்றிருக்கலாம் இந்த மாவுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு வாணல் வச்சுட்டேன். நம்ம இந்த எல்லாம் வதக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், உடைச்ச கடலை அதை நல்லா கொஞ்சம் அரைச்சி கொண்டாச்சு. இப்போ அந்த அரைச்சி கொண்டு வந்ததுலேயே அந்த பேஸ்ட்லேயே இன்னும் கூட நம்ம தனியாக கூட வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் தண்ணி ஊற்றி கலக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய் தூள்னால் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும், தனியாக 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது என்ற குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் தான் இருக்கும். இப்போ தேவையான உப்பையும் சேர்த்து ஜார் கழுவி தண்ணி ஊற்றி நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ இது தண்ணி ஊற்றி, இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சிட்றேன் நான். இப்போ அதே வாணல், நம்ம வதக்கின வாணல்லே எண்ணெயை ஊற்றி சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பும் 1 இலையும் எண்ணெய் காயட்டும். நம்ம தாளிக்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் வந்து நம்ம சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இலை 1 இலை போட்டால் போதும் இந்த குழம்புக்கு. 2 பட்டை 4 லவங்கம் அதே போலயே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுவோம். இது நல்லா பொரிஞ்சுட்டு இருக்க டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டில் தண்ணி கலந்துப்போம். 2 டம்ளருக்கு நான் தண்ணி கலந்துருக்கேன். ரவை அளந்த டம்ளர்லே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையானது. ரொம்ப திக்கு வேண்டாம், இதை கொதிக்கும்போது திக்காயிரும். ஆனால் நம்ம இதை ரொம்பவும் கொதிக்க விட மாட்டோம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது தேவையானதை இதையும் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி கலந்து இதை வந்து ஊற்றப்போகிறேன். பாருங்கள், இப்போ பொரிஞ்சிடுச்சு, சோம்புலாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ நாம் வந்து இதுக்கு எல்லா காரம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். கடைசியாக அது கொதிக்கும்போது உங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரம்னா ஊற்றிக்கோங்க. மறுபடியும் இந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றிக்கிறேன் போதும். இது வந்து ரொம்பவும் கொதிக்கவும் விடக்கூடாது. பாருங்கள், குழம்பு உப்பு செக் பண்ணுறேன். இப்போ கருவேப்பிலை தாளிக்கும் போதும் போட்டிருக்கலாம். நான் இப்போ இது ஊற்றிட்டு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு புதினா சுவை, புதினா பிடிக்குன்னா ஒரு புதினா 4-5 தலையை கூட போடலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு நல்லா கலந்துட்டேன். இதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இது எந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்துறோன்னிட்டு இது நல்லா பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்லா கொதிச்சு பொங்கி வருது. மேலே தேங்காய், நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டோம். அதனால் இது ரொம்ப கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் கரண்டி போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அரைச்சி தாளித்து 1-5 நிமிஷம் கூட இது வந்து
இருக்காது, அவ்வளோ நேரம் கூட எடுத்துக்காது. பாருங்கள் கலர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து எதுக்கு இதை வந்து நான் அப்படியே காமிக்கிறேன்னா, இது எப்படி அதை நுர பொங்கி வருதுன்னு பாருங்கள். அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, உடனடியாக செஞ்சிடலாம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் எங்கள் வீட்டில் இது மாதிரி குழம்பு செஞ்சு இட்லி வச்சு கட்டி கொடுத்துருவாங்க. அவ்வளோ குயிக்காக இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இதை சாப்பிடவும் நம்ம நான்வெஜ்ஜில் ஆட்டுக்கால் பாயா எப்படி விரும்பி சாப்பிடுவோமோ அதே மாதிரி வெஜ்ஜில் இந்த குருமா இட்லி, சூடான இட்லியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள், இவ்வளோ ஸ்குயிக்கான ரெசிபி. கொத்தமல்லியும் போட்டுட்டேன். நம்ம ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருந்தோன்னா இந்நேரம் அதை கொதிச்சிருக்கோம். நான் தீ வந்து மீடியமாக வச்சுருக்கேன், ஏன்னா உள்ளுக்குள்ளே அதெல்லாம் கொஞ்சம் கொதித்து மேலுக்கு பொங்கி வரட்டோனே. இது நம்ம ரசம் நல்லா நுரக்கட்டி மேலே கொதிச்சு வருமே அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் போதும். பாருங்கள் இப்பயே ஓரளவுக்கு எல்லாமே நுர கட்டிடுச்சு. இப்போ பாருங்கள் அங்கங்கே வெடிக்குது. இப்போ நான் மறுபடியும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இது வைக்கிறேன் பாருங்கள். அங்கெங்க நுரக்கட்டி உடஞ்சி வருது. ரொம்ப இதை கொதிக்க விட வேண்டாம், நல்லா கொதி வருது. ஆனால் இதோட நிறுத்த வேண்டாம். இதை ஒரு முறை நான் நல்லா சைடில் இருக்க அந்த நுரையெல்லாம் கலந்து விட்டுட்டு, அந்த ஏடு மாதிரி படிஞ்சதெல்லாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை இதே மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறேன் பாருங்கள். கலந்து விட்டுலாம் ஃபுல்லாக எல்லாம் உடைய வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு, இதுக்கு அதிகமான சாமானும் நம்ம தேடி போகிறதில்ல, கொஞ்சம் தேங்காய் இருந்தாலே போதும். இது வந்து நாலு பேருக்கு நாலாளமாக குழம்புக்கு இட்லி சாப்பிட்றவங்களுக்கு தாராளமாக இருக்கும், இல்லை லைட்டாக தொட்டுன்னு சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா கூடுதலாகவே இன்னும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சாப்பிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டு இட்லி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இட்லி நல்லா வருது. பாருங்கள் நம்ம வெந்ததும் ஒரு அப்படியே விட்டுட்டு வந்தோம், குழம்பு தாளிக்கிற நேரம் தான் விட்டுட்டோம். இது இன்னும் நீங்கள் நம்ம குழம்பு தாளிக்கும் போதே கூட நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இட்லியை முதல்ல ஊற்றிட்டேன். ரெண்டுமே ரெண்டு பர்னரில் ஊற்றிட்டு சூடான இட்லியை எடுத்து வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படின்னே சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இது ரெகுலராக எங்கள் வீடுங்களில் செய்வாங்க இந்த குழம்பை. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு நாள் கிழமையிலலாம் இதை ஈஸியாக டக்குன்னு செஞ்சு வச்சுட்டு வாங்க. ஏன்னா அடுத்த வேறு ப்ராசஸ்க்கெலாம் சமைக்கிற வேலைக்கு போகணுன்னு. பாருங்கள் இட்லி தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. தோசை வந்து ரொம்ப நைஸாக ஊற்ற முடியாது, திக்காக வேணால் ஊற்றிக்கலாம். நைஸான ரவா தோசைக்கு அதனுடைய ப்ராசஸ் வேறு, அது இன்னொரு முறை போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கால் பாயாவே, ஆட்டுக்கால் பாயா அது நான்வெஜ்ஜில் டேஸ்ட்னா இது வெஜ்ஜில் இந்த குழம்பு டேஸ்ட்டு. இட்லி பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.